ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 19 நடப்பு நிகழ்வு தப்பா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிஸாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ரைசிங் டே ஜனவரி 19 அனுசரிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் ஜனவரி 19 அனுசரிக்கப்படுகிறதுப்பா. இதோட உருவாக்கம் எப்போ, தேசிய பேரிடர் மீட்பு மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 19 2006 வந்து உருவாக்கியிருப்பாங்கப்பா. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுதில்லியில் இருக்குது. ஓகேவாப்பா, இன்றைக்கி என்ன தினம், தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் ஜனவரி 19 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் எந்தெந்த மைதானங்களில் நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை. சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் வந்து நடைபெற இருக்குது. இன்றைக்கி சென்னையில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி நேரு விளையாட்டு அரங்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வச்சார். இதில் இந்த 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜனவரி 19 31 வரைக்கும் வந்து நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 27 பிரிவுகள் வந்து விளையாட்டு நடத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து 522 பேர் வந்து பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தைகளோட இறப்பு விகிதம் யார்ப்பா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளியிட்டிருக்காங்க. 2020 குழந்தைக்கு 1000 குழந்தைகளுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 13 பேர் இருந்துச்சு. ஆனால் இப்போ 1000 குழந்தைகளுக்கு 8.2% என்ற அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல்ப்பா. எதுக்காக ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு மையம் இருக்காங்களே, 3 நாடுகளோடு சேர்ந்து ஒரு மருத்துவத்துறையில் ஒப்பந்தம் போடுறாங்க. எந்தெந்த 3 நாடுகள் அப்படின்னா, நெதர்லாந்து, டொமினிக்கன் குடியரசு, ஈக்வாக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, போலி மருந்துகளோட சிக்கல்களை வந்து கண்டறியறதுக்காகவும், ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒப்பந்தம் வந்து போடுறாங்கப்பா. ஓகே, அதுக்காக தான் ஒன்றிய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னாப்பா, குவேம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது யாருக்குப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிர்ஷேந்து முகோபாத்பா யாய், இவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவேம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது வந்து கொடுத்துருக்காங்க. யாரோட நினைவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்னட எழுத்தாளர் குவேம்பு அவர்களோட நினைவாக 500,000 வந்து பரிசு தொகை வந்து கொடுக்குறாங்கப்பா. இவர் 90 மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காருப்பா. ஓகே, என்னன்னா, குவேம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருதுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷிர்ஷேந்து முகோபாத்யாய். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு அஞ்சல் தலைகள் வெளியீடு பார்க்கலாமாப்பா. ராமர் கோயில் தொடர்பான சிறப்பு அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா. யாரோட உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர், அனுமன், சடாயு, கேத்தவராஜ், மாதவ சபாரி, இவங்களோட உருவங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறப்பு அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாமல், கடவுள் ராமர் தொடர்பான பல்வேறு உலக நாடுகளின் அஞ்சல் தலைகளோட ஒரு தொகுப்பு புத்தகத்தையும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கடா, இன்றைய தினத்தில் வந்து வெளியிட்டிருக்காரு. என்னது, ராமர் தொடர்பான பல்வேறு உலக நாடுகளோட அஞ்சல் தலைகளோட ஒரு தொகுப்பு புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் என்ன தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கலாமா. 19 உட்பட்டோருக்கான 15வது 1 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிப்பா. இது எப்போ நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 19 பிப்ரவரி 11 வரைக்கும்பா. ஓகேவாப்பா, 19 உட்பட்டோருக்கான 15வது 1 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஜனவரி 19 பிப்ரவரி 11 வரைக்கும் நடைபெற இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்திய அணிகள் தலைமையில் யார் தலைமையில் இந்திய அணி வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதய சஹாரான் தலைமையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, 4-ஸ்டார் ஆஃப் டென்சிட்டி என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் என் நரவனே. இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எழுதி வந்து வெளியிடுறாரு. ஓகேவாப்பா, 4-ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி என்ற நூலின் ஆசிரியர் எம்ஏ நரவனே இந்த நூலை வந்து எழுதி வெளியிடுறாரு. ஓகேப்பா, இன்னைக்கு என்ன தினம் பார்த்தோம், தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் தான் பார்த்தோம். ஜனவரி 19 அனுசரிக்கப்படுகிறது. அதோட உருவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 19 2006 தலைமையகம் வந்து புதுதில்லியில் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது 6வது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகளை இன்னைக்கு சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் வந்து தொடங்கி வைக்கிறாரு. அது மூலமாக ஜனவரி 19 31 வரைக்கும் இந்த விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய விளையாட்டு மையங்கள் வந்து நடைபெற இருக்கதா சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் இறப்பு விகிதத்தை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. 2020 1000 குழந்தைகளுக்கு 13 என்ற அளவு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ 1000 குழந்தைகளுக்கு 8.2 அளவு அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒன்றிய அமைச்சரவை எதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு மையம் இருக்காங்களே, அவங்க 3 நாடுகளோடு சேர்ந்து ஒரு மருத்துவத் துறையில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எந்தெந்த அந்த 3 நாடுகள்னா, நெதர்லாந்து, டொமினிக்கன் குடியரசு, ஈக்வாடார் சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, போலி மருந்துகளின் சிக்கலை வந்து கண்டறியறதுக்காகவும், ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும். அடுத்தது 5வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது 2023 கன்னட எழுத்தாளர் குவம்பு அவர்களோட நினைவாக 500,000 வந்து பரிசு தொகை தராங்க. இந்த விருது யாருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிர்ஷேந்து முகோபாத்யாய் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அஞ்சல் தலைகள் வெளியீடு. யார் யாரோட உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், அனுமன், சடாயு, கேத்தவராஜ், மாதவ சபரி இவங்களோட உருவங்களில் ராமர் கோயில் தொடர்பான சிறப்பு அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுப்பு புத்தகத்தையும் பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் என்ன தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வயதுக்குட்பட்டோருக்கான 15வது நாள் கிரிக்கெட் போட்டி வந்து தொடங்குது. இது ஜனவரி 19 பிப்ரவரி 11 வரைக்கும் நடைபெறுகிறதா சொல்லியிருக்காங்க. உதயசகரன் தலைமையில் இந்திய அணி வந்து பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது எம்என் நரவனோட புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி 4 ஸ்டார் ஆஃப் டிஸ்னி என்ற நூலின் ஆசிரியர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் நரவனே. இதை வந்து இந்த நூலை எழுதி யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா எம்என் நரவனே. நூல் பேர் என்னப்பா 4 ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி. ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.